ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் மற்றும் எக்ஸாம் அந்த ரிசல்ட் கரெக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணிக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன மார்க் எடுத்தால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம கால்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் என்ன இருக்குன்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போது எவ்வளோ வேக்கன்சினுங்கிறத நம்ம பார்த்தோம்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அந்த வேக்கன்சிக்கு ஃபோர் லேக் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் பீப்புள் இதுக்கான எக்ஸாமினேஷனை எழுதியிருக்காங்க அதாவது பார்த்தோம்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சிக்கு நாலு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இப்போ இதில் அவங்க எவ்வளோ பேரை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட வ சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா இப்போது அந்த பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு வேக்கன்சிக்கு ஒன் லிஸ்ட்டு ஃபைனுங்கிற ஒரு ரேஷியோல தான் அவங்க நம்மள ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தஞ்சு பேர் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ண சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கிறது ரிசல்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கலைஞ்சு தான் நடக்கும் அது மேபி பிப்ரவரி மந்தில் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ரிசல்ட் வந்து யார் யார் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்களோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட ஹைட் செஸ்ட்லாம் மெஷர் பண்ணுவாங்க அது நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ப்ராசஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னுங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கட் ஆஃப் ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட்டு த்ரீ இயராக எவ்வளோ வேக்கன்சி இருந்திருக்கு அதுக்கு எவ்வளோ பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதை பேஸ் பண்ணி தான் இந்த இயர் கட் ஆஃப் இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இது இது லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் கூட வரலாம் இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்ம மென்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டி வைஸில் உள்ளவங்க ஃபார்ட்டி எயிட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு கால்ஃபர் கால்ஃபர் பண்ண சான்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றதுக்கு இவங்களாம் இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரெடி இருக்கலாம் இதில் பிசிஎம் ஃபார்ட்டி அபோவ் இருந்தாலே கிடைக்கும் அப்புறம் மென்ஸுக்கான ஸ்போர்ட்ஸ் அண்டு சர்வீஸ்மென்லாம் பார்த்தோம்னா தேர்ட்டி அபோவ் இருக்கிறவங்களே நம்ம எதுக்கும் தயாராக இருக்கலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் விமென்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தோம்னா எம்பிசி எஸ்சி பிசி இவங்கெல்லாம் ஃபார்ட்டி அபோவ் இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்டியில் தேர்ட்டி எயிட் இருக்கிறவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வேரி ஆகும் அவங்க தேர்ட்டி அபு இருக்கிறவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக ரெடி ஆகலாம் இது வந்து நம்ம ஒரு லாஸ்ட் இயரை வச்சு கம்பேர் பண்ணி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கூட இருக்கும் அது நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அப்டேட் அது எப்படி எப்படி தயாராங்கன்ற வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரியான முக்கியமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ